कॉम्प्लेक्स नंबर्स एक्सरसाइज 2.6 सेकेंड क्वेश्चन इफ जेड इक्वल टू एक्स प्लस आई वाई इज अ कॉम्प्लेक्स नंबर सच दैट इमेजिनरी ऑफ 2z प्लस 1 डिवाइडेड बाई आई जेड प्लस 1 इक्वल टू 0 शो दैट द लोकस ऑफ जेड इज 2x स्क्वायर प्लस 2y स्क्वायर प्लस एक्स माइनस 2y इक्वल टू 0 அதாவது க்வெஸ்சனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க ஜெட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐவை தென் இமேஜினரி ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க தென் ஷோ தட் த லோக்கஸ் ஆஃப் ஜெட் வந்து இந்த ஈக்குவேஷன் அப்படின்றத நம்மளுக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க ஓகே இப்போ நம்ம சொல்யூஷனுக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் நம்மளோட கிவன் என்னென்னா ஜெட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐவை அதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் தென் நம்மளோட கண்டிஷன் என்ன என்ன கொடுத்துருக்காங்கன்னா imaginary of 2z plus 1 divided by iz plus 1 equal to 0 அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே ஜெட் இருக்கு இல்லையா இந்த ஜெட்டுக்கெலாம் இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் ஸோ இமேஜினரி ஆஃப் நமக்கு என்ன கிடைக்கும் 2 இன்டூ ஜெட்டோட வேல்யூ வந்து x ப்ளஸ் ஐ வை ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஐ வை ப்ளஸ் 1 டிவைடட் பை iz இருக்குது ஸோ i இன்ட்டு ஜெட்டோட வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் ஐ வை எக்ஸ் ப்ளஸ் ஐ வை ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0 ஓகே நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து சிம்பிளிஃபை பண்ண போகிறோம் 2 வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ஸோ வில் கெட் 2x அதே மாதிரி இங்கேயும் 2 மல்டிப்ளை பண்ணனா வில் கெட் 2i y ப்ளஸ் 1 ஹோல் டிவைடட் பை இங்கேயும் i மல்டிப்ளை பண்ணால் வில் கெட் ix இங்கேயும் நம்ம ஐ மல்டிப்ளை பண்ணோன்னா வில் கெட் ப்ளஸ் ஐ ஸ்கொயர் ஒய் தென் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0 கிடைக்கும் அடுத்த ஸ்டெப் என்னென்னா இமேஜினரி ஆஃப் இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு ரியல் வேல்யூ இது ஒரு ரியல் வேல்யூ தான் ஸோ வந்து 2x ப்ளஸ் 1 அப்படின்னு எழுதிக்கலாம் ஃபஸ்ட்டு 2x ப்ளஸ் 1ன்றது ஒரு ரியல் வேல்யூ தென் இமேஜினரி வேல்யூ இங்கே என்னென்னா 2i y ஸோ அதை எப்படி எழுதிக்கலாம்னா ப்ளஸ் 2iy-னு எழுதிக்கலாம் தென் ஹோல் டிவைடட் பை இங்கே பார்த்தீங்கன்னா ix இருக்குது தென் இங்கே ஐ ஸ்கொயர் ஒய் இருக்குது ஐ ஸ்கொயரோட வேல்யூ வந்து என்னென்னா மைனஸ் 1 இது வந்து நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸில் பார்த்துருப்போம் ஸோ இது வந்து மைனஸ் ஒய்னு வரும் ஸோ ix மைனஸ் ஒய் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0 தென் நியூமரேட்டர் வேல்யூ அப்படியே தான் வரும் 2x ப்ளஸ் 1 ப்ளஸ் 2 iy divided by இங்கே வந்து இதெல்லாம் வந்து ரியல் வேல்யூஸ்னு பார்க்கணும் ஸோ மைனஸ் ஒய் தென் ப்ளஸ் 1 இது வந்து ரியல் வேல்யூ ஸோ இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம் 1 மைனஸ் ஒய் ரியல் வேல்யூ தென் ப்ளஸ் இமேஜினரி வேல்யூ என்ன இருக்குன்னா ix இருக்குது ஓகே இது வரைக்கும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டோம் இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணலான்னா அடுத்து இது எப்படி இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம்னா டேக்கிங் கான்ஜுகேட் இப்போ வந்து ஃப்ராக்ஷனில் இருக்குது அதுவும் டினாமினேட்டரில் நமக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் வேல்யூ இருக்குது ஸோ அதனால் நம்ம கான்ஜுகேட் எடுப்போம் taking conjugate so conjugate eduthona imaginary of same and the values around 2x plus 1 plus 2iy divided by 1 minus y plus ix so conjugated idoda conjugate dhaan edupom so illa imaginary value oda imaginary part oda symbol enna na plus so idha minus ah change panipom 1 minus y minus ix. So, அந்த கான்ஜுகேட்டால் மல்டிப்ளை அண்ட் டிவைட் ரெண்டுமே பண்ணணும் ஈக்குவல் டு 0 ஓகே நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணலான்னா இங்கே வந்து இமேஜினரி ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா இமேஜினரி ஆஃப் இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் யூஸ்வலாக இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணிகிட்ருப்போம் ஒவ்வொன்றா மல்டிப்ளை பண்ணிகிட்ருப்போம் ஆனால் இங்கே அது நம்ம பண்ண வேண்டாம் இங்கே வெளியே இமேஜினரின்னு கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம இதை எதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு இமேஜினரி வேல்யூ வரும் அப்படின்றத மட்டும் எடுத்துக்கலாம் இப்போ இது ஒரு ரியல் வேல்யூ இந்த ரியல் வேல்யூவை நம்ம இங்கே மல்டிப்ளை இன்னொரு ரியல் கூட மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கண்டிப்பாக ஒரு ரியல் தான் கிடைக்கும் ஸோ அதனால் இது கூட மல்டிப்ளை பண்ணால் நமக்கு இமேஜினரி கிடைக்காது ஸோ அகெயின் இந்த ரியல் வேல்யூவை நான் இந்த இமேஜினரி வேல்யூவோட மல்டிப்ளை பண்ணி பார்க்குறேன் அப்போ எனக்கு கண்டிப்பாக அங்கே ஐ இருக்கும் ஸோ நமக்கு ஒரு இமேஜினரி வேல்யூ கிடைக்குமா ஸோ இங்கே எழுதி பார்க்கலாம் 2x ப்ளஸ் 1 இன்ட்டு மைனஸ் ixஓட நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் ix இன்ட்டு 2x ப்ளஸ் 1 அப்படின்னு கிடைக்குமா இது வந்து ஒரு இமேஜினரி வேல்யூ தானே
ஸோ இமேஜினரி வேல்யூனா, ஸோ இந்த ஐயை விட்டுட்டு இந்த ஐ பக்கத்தில் இருக்கிற டேர்மை நம்ம எடுத்து எழுதிப்போம். ஸோ அதை எழுதிக்கலாம். நமக்கு என்ன கிடைக்கும்னா மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் கிடைக்கும். இப்போ இந்த ஃபஸ்ட் டேர்மில் பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த டேர்மில் பார்க்கலாம். செகண்ட் டேர்ம் இது ஒரு இமேஜினரி வேல்யூ. இந்த இமேஜினரியை கொண்டு போய் நம்ம ரியலோட மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு அங்கே கண்டிப்பாக ஒரு இமேஜினரி வேல்யூ இருக்கும். ஸோ டூ ஐ ஒய் இன்ட்டு ஒன் மைனஸ் ஒய், இதை நம்ம மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? சேம் அதே தான் கிடைக்கும். டூ ஐ ஒய் இன்ட்டு ஒன் மைனஸ் ஒய். ஸோ இதில் ஐயை மட்டும் விட்டுடலாம். ஐ பக்கத்தில் இருக்கிற மொத்த டேர்மையும் நம்ம எடுத்து எழுதிக்கணும். ஸோ ப்ளஸ் டூ ஒய் இன்ட்டு ஒன் மைனஸ் ஒய்னு கிடைக்கும். இப்போ இதுவே இந்த இமேஜினரி வேல்யூ, சேம் இமேஜினரி வேல்யூவை இன்னொரு இமேஜினரி வேல்யூவோட நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு என்ன ஆகும்னா இந்த ஐ இன்ட்டு ஐ, திஸ் ஐ இன்ட்டு ஐ வில் பிகம் ஐ ஸ்கொயர்னு கிடைக்கும். ஐ ஸ்கொயர்டு வேல்யூ மைனஸ் ஒன்னு சேஞ்ச் ஆகிடும். ஸோ அங்கே நமக்கு ஒரு இமேஜினரி பார்ட்டே கிடைக்காது. ஸோ அதனால் நம்ம இமேஜினரி இமேஜினரியும் மல்டிப்ளை பண்ணக்கூடாது. டிவைடட் பை, இப்போ இங்கே என்ன இருக்குன்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஃபார்முலா மெத்தடில் இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலா என்னென்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி இட் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இங்கே ஏ இருக்க இடத்துல என்ன இருக்குன்னா ஒன் மைனஸ் ஒய். ஸோ ஏ ஈக்குவல் டு ஒன் மைனஸ் ஒய். அடுத்து பி இருக்க இடத்துல என்ன இருக்குன்னா ஐ எக்ஸ் இருக்குது. ஸோ பி ஈக்குவல் டு ஐ எக்ஸ். இதை வந்து நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகும். ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு இருக்கா. ஸோ நம்மளோட ஏ வேல்யூ என்னென்னா ஒன் மைனஸ் ஒய். ஸோ ஒன் மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இருக்குது. பியோட வேல்யூ வந்து ஐஎக்ஸ். ஸோ ஐஎக்ஸ் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இங்கே இமேஜினரி வேல்யூ எழுதலை, இமேஜினரின்றது எழுதலை. ஏன்னா நம்ம இங்கே வந்து இமேஜினரி வேல்யூஸ் தான் எடுத்து எழுதியிருக்கோம். ஸோ அந்த இமேஜினரி வேல்யூஸ் எடுத்து எழுதும்போது நம்ம இங்கே இமேஜினரி அப்படின்னு நம்ம டினோட் பண்ணக்கூடாது. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணலாம். இங்கே நமக்கு டினாமினேட்டரில் இருக்கிற வேல்யூவை நம்ம அப்படியே இந்த ஜீரோக்கு மல்டிப்ளை பண்ணணும்னா கம்ப்ளீட்டாக ஜீரோ ஆகிடும். ஸோ நமக்கு இந்த நியூமரேட்டர் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 2x plus 1 plus 2y into 1 minus y equal to 0. ஸோ இந்த டேர்ம் கம்ப்ளீட்டாக இங்கே ஜீரோ கூட மல்டிப்ளை ஆகி ஜீரோன்னு ஆகிடும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணலாம். மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டூ எக்ஸ் இஸ் மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஒன் இஸ் மைனஸ் எக்ஸ். தென் டூ ஒய் இன்ட்டு ஒன் இஸ் டூ ஒய் அண்ட் டூ ஒய் இன்ட்டு மைனஸ் ஒய் இஸ் மைனஸ் டூ ஒய் ஸ்கொயர். ஸோ இப்போ நம்ம ப்ரூவ் பண்ணுறதும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இங்கே டூ எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கேயும் டூ எக்ஸ் ஸ்கொயர், பட் சிம்பிள் சேஞ்ச் ஆகிருக்கு. டூ ஒய் ஸ்கொயர் டூ ஒய் ஸ்கொயர் இங்கேயும் சிம்பிள் சேஞ்ச் ஆகிருக்கு. இது ப்ளஸ் எக்ஸ், இங்கே மைனஸ் எக்ஸ் அண்ட் மைனஸ் டூ ஒய் ப்ளஸ் டூ ஒய் எல்லாத்துலேயும் சிம்பிள் தான் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா மல்டிப்ளை பை மைனஸ் ஒன். ஸோ மைனஸ் ஒன்னால் நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா எல்லா சிம்பிளும் சேஞ்ச் ஆகிடும். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் இங்கே ப்ளஸ் ஆகிடுமா. ஸோ டூ எக்ஸ் ஸ்கொயர் இங்கே வந்து ப்ளஸ் எக்ஸ் and this is minus 2y and this is plus 2y square. So namakku first rearrange panikalam. First 2x square then 2y square then plus x then minus 2y equal to 0. Ippa namakku nammude proof kedachiruchu. வாவ், எல்லாம் நல்லா இருக்குங்க, ஆனால் எப்படிங்க வாங்குறது நான் இதை அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்லை வெப்சைட்ஸில் போயிட்டு கைகோரு எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்கள் வெப்சைட் வந்துடும். அதில் ஈஸியாக நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லேயும் இருக்கும். அமேசான் லிங்க்கு நாங்கள் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம். அமேசானில் போயிட்டு சமச்சீர் கல்வி கைகோர் எஜுகேஷன் டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துடும். லோயஸ்ட் ப்ரைஸில் ரொம்ப ஈஸியாக கற்றுக்க கைகோர் எஜுகேஷன்.